இது பாருங்க, இது வந்து கோவக்கீரை. இது வேலியில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் எல்லா ஊர்லேயும் இருக்குது. இது வந்து விதை எடுத்துகிட்டு வந்து இந்த பழம் இருக்குது பாருங்கள், இந்த பழத்துக்குள்ளே விதை இருக்குது, எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கூட போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கலாம். கடையில் போய் கோவக்காயின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து பொரியல் பண்ணுறேன். இது வந்து நாட்டு கோவக்காய், காய் வந்து பயங்கரமாக கசக்கும். இது பழம் பார்த்தீங்கன்னா அப்படியே தேன் வழிகிறது மாதிரி இருக்குது பாருங்கள். ஸ்கூலுக்கு போயில் இதை பறித்து அப்படியே ரெண்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அப்படியே பஸ் எங்கே நடந்து தான் போகணும். இதை சாப்பிட்டுக்கிட்டே போவோம். என்னோட பழம் இது ஒன்னோட பழம்னு கணக்கு பண்ணி வச்சுட்டு போகிறேன். ஸ்கூல் விட்டு வரல பறித்து சாப்பிட்டுருக்கோம். பழம் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா. இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு விதை தான். இதை அப்படியே தொட்டியில் கொண்டாந்து இப்படி போட்டு நசுக்கி விட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்துடும். கீரை வந்து பருப்பு போட்டு நல்லா கடையலாம். வரமிளகாய் வேணும்னாலும் வரமிளகாய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கீரை நல்லா வேக வச்சுட்டு பருப்பில் போட்டு கடைஞ்சி சாப்பிட்டோம்னா கசப்பு தன்மை உடம்புக்கு வந்து நல்லது. வயிற்றுல உடலில் உள்ள பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனை, இதெல்லாமே சரி செய்யும். சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கீரை. இது வந்து எங்கே கிடைச்சாலும் இதை விடாதீங்க. இதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம். இது சாப்பிட்லாம். கொரோனா நோயே எந்த நோயும் வராது. இந்த மாதிரி இலைகள்லாம் பறித்து வேலிகளில் கிடக்கிறதெல்லாம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது. குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பழத்தை பறித்து இப்பையிலேருந்தே கொடுக்கலாம். காயை கட் பண்ணி அப்படி வத்தல் போட்டு வச்சுக்கலாம். இப்போ வேணும்னாலும் நம்ம செஞ்சுக்கலாம். போய் பொழுதனைக்கு கடையில் காசு கொடுத்து வாங்குறதுக்கு